வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சார், உங்க கட்சியிலிருந்து விலகிய ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து திமுக இப்போ இணைஞ்சிருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் சொல்ல போனா தமிழ் தேசியத்துக்கு தாய் தான் திராவிடம்ங்கிறாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்றது? சரி, நம்ம தம்பிகள் அவங்க விருப்பம் எதுவோ அதை செய்யட்டும்னு நம்ம விட்டுட்டோம், அதை செய்கிறாங்க. எங்கிருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், வாழ்த்துறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள்லாம் நினைக்கிறீங்க, நான் தான் ரெண்டு பேரும் உள்ள அனுப்பிச்சி விட்டுருக்கேன், அங்கேருந்து நமக்கு வேலை செய்யுங்கன்ட்டு ஒருத்தர் இங்கேயும் ஒருத்தர் அங்கேயும் அனுப்பி விட்டுருக்கேன். அது அது அப்படி கூட வச்சுக்கிறீங்களேன், அப்படி கூட வச்சுக்கிறீங்களே. இல்லை, கோட்பாட்டு அளவில் அவர் சொல்கிறது தப்பு. திராவிடம் வந்து அது கற்பிதம், இந்தியம் எப்படி உருவாக்கமோ அப்படி திராவிடம் வந்து உருவாக்கம். ஆனால் இந்த நிலம் தமிழ் நிலம், தேசம் தமிழ் தேசம். அப்போ இங்கே இருக்கிற வாழ்கிற மக்களுக்கான அரசியல் தமிழ் தேச அரசியல் தானே. இப்போ நீங்கள் திராவிடம் என்பது, திராவிடர் என்பது யாரை குறிக்குது? யார் யார்? இங்கே தமிழில் இருந்து கிளைத்து பிறந்த மொழிகள் தான் கன்னடம். கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது வேணும் பாட்டிருக்கு எங்கள்கிட்ட. அப்போ 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் இல்லை, அவர்கள் தமிழர்கள். இப்போவும் அங்கே போய் பாருங்கள், அம்மா அப்பா அக்காலாம் இருக்குது. அப்போ அது பின்னாடி 1600 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு வருது. அது காரணம், நாங்கள் சமஸ்கிருத மொழி, ஆரிய மொழியான சமஸ்கிருத மொழியை என் தாய்மொழியோடு கலந்து பேசுனதுனால என் தாய்மொழி மென்று உமிழ்ந்த மொழிகள் தான் அதெல்லாம். விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ மொழி கலப்பில் பிறந்த மொழிகள் அதெல்லாம். அப்போ அதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15ஆம் நூற்றாண்டில் மலையாளமே கிடையாது. அங்கே இருக்கிற தலைவர்களே சொல்கிறாங்கல்ல, மலையாளத்திலிருந்து சமஸ்கிருதத்தை பிரித்து எடுத்துட்டா தூய தமிழ்னு. நாங்கள் நீர்வீழ்ச்சியை வாட்ரு ஃபால்ஸ்னு, வாட்ரு ஃபால்ஸ்னு அவன் சொன்னதை அப்படியே மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சிங்கிறோம். ஆனால் அவன் தூய தமிழ் சொல்ல அருவியை பயன்படுத்தியிருக்கான். நாங்கள் சாதம்ன்றிருக்கோம், அவன் சோறுங்கிறான். நாங்கள் மகனேங்கிறான், அவன் மோனேங்கிறான். நாங்கள் மகளேங்கிறான், அவங்க மூளைங்கிற பூரா இதான். நாங்கள் வணக்கம்ங்கிறான், அவங்க நமஸ்காரம்ட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால் அந்த மொழி திரிவில் தான் இந்த மொழிகள் உருவானது. ஆனால் தாய் யார்? உலக மொழிகளின் தாய் தமிழ். அப்போது தமிழர்கள் நாங்கள் பிற மொழிகளாக பிளந்து பிரிந்து நிற்கிறோம். அப்போ அதை புரிஞ்சுக்கணுமே ஒழிய, அதுதான் தமிழர் அடையாளம்னு சொல்கிறது எப்படி? அப்படிலாம் யாரும் என்கிட்ட சொல்லலையே, அரசியல் கோட்பாடெல்லாம் சொல்லலையே, அப்படிலாம் சொல்லலை. திராவிடம் என்பது ஒரு இனமாக தான் சொல்கிறாங்க, மரபினம் என்று சொல்கிறாங்க. அது குறிப்பாக எங்கள் அண்ணன் சிவவியெல்லாம் அதை வலியுறுத்தி பேசுகிறாரு, வரலாற்று பேராசிரியர் அவரே பேசுகிறாரு. அரசியல் கோட்பாடுன்னா யாருக்கு எதிராக வந்த அரசியல் கோட்பாடு? எதிர்த்திருக்கீங்களா? எதிர்த்திருக்கீங்களா? சண்டை போட்டிருக்கீங்களா? வீழ்த்திருக்கீங்களா? அன்றிலிருந்து இன்று வரை 3000 ஆண்டுகளாக சண்டை ஆரியத்திற்கும் தமிழியத்திற்கும் தான் நடந்திருக்கு சகோதரனே. தமிழன் கண்டாய், ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய்ன்னு தான் நவக்கரசர் படிக்கிறார். ஆரிய படை கடந்த பாண்டிய நெளிஞ்சனில் தான் கனகனும் விஜயனும் தமிழையும் தமிழரையும் இழிவாக பேஸ்டான் தான் என் பாட்டன் செங்குட்டு என் படம் எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேரும் தோக்கடிச்சு கலத்திட்டு வந்து எங்கள் அப்பத்தா கண்ணைக்கு கோயில் கட்டினான். நாங்கள் தான் சண்டை போட்டிருக்கோம். ஆரியத்துக்கு எதிராக தமிழியம் தான், தமிழோடு சமஸ்கிருத, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து இந்த மொழிகள் பிறந்ததா இல்லை வேறு மொழியோடு பிறந்து பிறந்ததா சொல்லுங்கள். திராவிடமாக அதுக்கு மொழி என்ன? அதுக்கு என்ன கு இது என்ன அடையாளம் என்ன? அப்படி பேசக்கூடாது இல்லை. அது அரசியல் கோட்பாடுனா நீங்கள் எப்படி ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம்ங்கிறீங்க? ஆரிய மனுஷியான ஒரு மகள் ஜெயலலிதா அவர்கள் 30 ஆண்டுகள் அந்த கட்சியின் தலைவியாக இருந்து, திராவிட கட்சியின் தலைவியாக இருந்து கோல வச்சுட்டு அதிகாரத்தை செலுத்திட்டு போயிட்டாங்களா? அது எப்படி? இதான் நீங்கள் வீழ்த்தினதா? சொல்லிதான் வீழ்த்தினதா? அது சும்மா ஒப்புக்கு தமிழனை ஏமாற்றுவதற்கு குழந்தைக்கு வந்து நிலவை காட்டி சோறு ஊட்டலாம், மயிலை காட்டி சோறு ஊட்டலாம், பாட்டு பாடி சோறு ஊட்டலாம், விண்மீன்களை காட்டி சோறு ஊட்டலாம், கதை சொல்லி சோறு ஊட்டலாம், பூச்சாண்டி வந்துடுவான் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி சோறு ஊட்டுறதுக்குல அந்த கதை தான் இந்த பிராமண பூச்சாண்டி. எங்களுக்கு பார்ப்பன பூச்சாண்டி 3 பேர் பார்ப்பனரை காட்டி 30 பேர் திராவிடம் உள்ளே ஏறிட்டு அதிகாரத்தை கைப்பற்றிட்டு எங்களை அடி. என் மொழியை முடித்து, என் பண்பாட்டை முடித்து, என் வழிபாட்டை முடித்து, என் மெய்யல் கோட்பாட்டை முடித்து முழுக்க முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன அடையாளம் இருக்குது? கரிகாலனை வந்து தமிழ் மன்னன், திராவிட மன்னன் கல்லணை கட்டினான்ங்கிறது, ராஜராஜ சோழன் அருள்மொழி சோழன் அவன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமைங்கிறது, இது எப்படி? கீழடி, கீழடி வந்து 2200 ஆண்டு. அப்போ ஏது தெலுங்கு? அப்போ ஏது கன்னடம்? அப்போ ஏது மலையாளம்? அப்போ தமிழ்நாடு தமிழர் நாகரிகம்னு சொல்லாமல் திராவிட நாகரிகம், பாரத பண்பாடு, இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரர்களின் புலம்பலாக தெரியலையே அவங்களுக்கு. வரலாற்றில் தெளிவராத ஒரு இனக்கூட்டமாக நாங்கள் இருந்தோம்.
எழுச்சி விடாத இனமா இருந்தோம். அப்ப சரி, இப்பதான் பேரெழுச்சியா நாங்க எந்திரிச்சு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் தமிழர்கள். அப்புறம் அதுக்குள்ள போய் குறுக்க குறுக்க இதுக்கு ஏதாவது பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, அது சரியா இல்லாது. அதனால அந்த இதுல அவரு அந்த கட்சிக்கு போயிட்டாரு. அதனால அவர் அப்படிதான் பேசி ஆகணும். எங்க கிட்ட இருக்கும்போது அப்படி அவர் பேசலைல்ல. இப்ப அங்க போயிட்டாங்க, போயிட்டா அவங்க அவங்க பாட்டை பாடித்தான் ஆகணும். எனக்கு என்னன்னா அந்த ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி படத்தையும் அவன் சட்டப்பையில வச்சுக்கிட்டு சுத்துறதை பாக்கணுமேங்கிறதா எனக்கு வருத்தமா இருக்கு. சரி, வேற கேள்விகள்?